இல்லாமல் பெறப்படும் சான்றிதழ் போலி திருமண சான்றிதழாகவே கருதப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 37,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. ஜிஹாத், இஸ்லாம், இந்து, கிறிஸ்தவ மதங்களில் பேசப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் பேசியுள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் இட்டா நகரில் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மற்றொருவரை தேடும் பணி தொடர்ந்தும் நடந்து வருகின்றது. நடப்பு பண்டிகை காலத்தில் பருப்பு மற்றும் வெங்காயத்தின் விலை உயராது என மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையில் 6 இடங்களிலிருந்து நேற்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சந்திராயன் 3 விண்கலம் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். நேற்று சென்னை அண்ணா சாலையில் விபத்தில் சிக்கியவரை கண்ட முதலமைச்சர் உடனடியாக வாகனத்திலிருந்து இறங்கி வந்து காயமடைந்தவரை மருத்துவமனைக்கு காவலர் ஒருவருடன் அனுப்பி வைத்தார். இந்திய கடற்படையால் சூடப்பட்ட தமிழக மீனவர் வீரவேலுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகள் உள்நாட்டு பொருட்களை வாங்க 5% செலவழிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தீபாவளியை முன்னிட்டு நாளை அயோத்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி பிரமாண்டமான தீபோற்சவ கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்தார். சொந்த ஊர் சென்றவர்கள் திரும்பி வருவதற்காக நாகர்கோவிலிருந்து சென்னை தாம்பரத்துக்கு வரும் 25ஆம் தேதி தீபாவளி சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை அரசு பதவி வகிப்பதை தடை செய்து அந்த நாட்டு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் தேச விரோத செயலில் ஈடுபட்ட சீனா பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். அக்னி பிரைம் திட எரிபொருள் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீது நடாத்திய துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக இந்திய கடற்படை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.